வீட்டுக்கு தீனி இல்லாம ராமாஸ்மா சாகர் மாதிரி கிடக்குன்னு சொல்லுங்க நீங்க சாகர் மாதிரி கிடக்குன்னு ஏமாத்திட்டாரு இந்த கிராப்ல அதே மாதிரி செக் கொடுத்து எல்லா பேங்க்ல பணம் எல்லாம் திரும்பி வந்துடுது இவர் ஒரு 5 மாசமே இப்ப வளர்ப்பு கூலியும் கொடுக்காம இது மாதிரி தீனியும் போடாம 3 மாசமா இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சாதாரண விவசாயி என்ன பண்ண முடியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன் அவர்கிட்ட போய் பணத்தையும் போட்டு போட்டு போன் எடுக்கிறது இல்லை அவரு போன் எடுத்து பதிலும் சொல்றது இல்லை போன் பண்ண ரிங் ஆகிட்டே எடுக்க மாட்டேங்கிறாரு இன்னைக்கு கொடுக்க சுப்பிரமணிய பல்லட கேயம் பழத்தை சேர்ந்தவன் கோபிச்செட்டி பாலத்திலேருந்து கார்த்திக் சங்கர்னு ஒருத்தர் வந்தார் ஏன்னா விவசாயம் எல்லாம் கட்டுப்படியாகிற விலை கிடைக்காதனால அவர் சொன்னார் இந்த மாதிரி ஈமு கோழி வளர்த்து கொடுங்க இந்த மாதிரி நான் 2 லட்சம் கட்டினீங்கன்னா மாதம் நான் 7000 ரூபா கொடுப்பேன் வருஷம் 20000 ரூபா போனஸ் கொடுப்பேன் வேலையும் ஒரு 15 நிமிஷத்து வேலை தான் அதனால் நீங்கள் கட்டினீங்கன்னா இது நல்ல தொழில் நான் நல்லா செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு 2.5 கட்ட கிட்டத்தட்ட 6 யூனிட்டுக்கு சேர்ந்து 12 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 6-7 மாதம் தான் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி இப்போ இந்த 5 மாதமே எனக்கு பணம் கொடுக்கறதில்ல வளர்ப்பு கோழி கொடுக்கறதில்ல அதே மாதிரி கோழிக்கு 20 கோழி விட்டு இப்போ 80 கோழி இருந்தது ஒரு 25 கோழி தீனி போடாமல் செத்து போச்சு இப்போ பலதெல்லாம் இறக்கும் தருவாய் இருக்குது பல கோழிகள்லாம் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல ஃபோன் எப்போவுமே பண்ணோம்னா செல்லு ரிங் ஆகிட்டே இருக்குது ஃபோன் எடுக்கிறதில்ல இப்போ தீனியும் இல்லாமல் நாங்கள் பெரிய சிரமப்பட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வட்டிக்கு வாங்கி 2 ரூபா வட்டிக்கு வாங்கி நகை அடமான வச்செல்லாம் போட்டிருக்கிறோம் இப்போ அந்த சூழ்நிலை நாங்கள் பேங்க் கட்டுவோம்லாம் கோழிக்கு தீனி வாங்கி போடுவோம்லாம் இவரும் எங்கே இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தலைமுறை வாங்கிட்டு நடக்குது எங்களுக்கு எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது இதுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொண்டு போய் மனு கொடுத்துருக்குறோம் அவரும் ஆவணம் செய்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிவானங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் அவர் ஆவணம் செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி இன்னும் எஸ்பி கிட்டம் கொடுக்கலான்னு இருக்கிற திருப்பூர் எஸ்பி கிட்ட அதே மாதிரி இப்போ எங்களால் உனி எங்களுடைய வாழ்வாதாரமே சிதஞ்சு போச்சு விவசாயி வேறு என்ன பண்ணுவா படிப்பறிவு இல்லாத விவசாயி நாங்கள் என்ன பண்ண முடியும் கோழிக்கு தீவிரம் போடும்லா நாங்கள் குடும்ப செலவு பண்ணும்லா இல்லை கடனை வட்டிக்கு வாங்கின கடனை வட்டி கட்டுவோம்லா எந்த சூழ்நிலையும் நாங்கள் இன்னுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இதுக்கு தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து கார்த்திக் சங்கர் கிட்ட இருக்கிற எங்கள் பணத்துகளெல்லாம் எங்கள் முதலீட்டு பணத்துகளெல்லாம் மீட்டு தருமாறு செக்கு கொடுத்துக்கிறாங்க செக்கு பேங்க்கில் போட்டால் பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துடுது நாங்கள் உனக்கு என்ன பண்ண முடியும் இப்போ இது எத்தனை மாதமாக கொடுக்காம இருக்காங்க இப்போ 5 மாதமாக கொடுக்கல வளர்ப்பு கோழி 5 மாதம் கொடுக்கல தீனி 3 மாதமாக போடல இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா 400 விவசாயிகிட்ட கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இதில் ஒரு 100 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த செட்டுமே கோழியும் போட்டுருக்குறாங்க பாக்கி 300 பேர்த்துக்கு எதுவுமே இல்லை ஒரு ஒன்றுமே இல்லாமல் செட்டும் இல்லை கோழியும் இல்லை ஆனால் அதே நினைக்கிறாங்க இப்போ ஐயம்பாளத்தை சேர்ந்த வையா உரிப்புன்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 65 வயசு ஆயிடுச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு உழைப்பில் சம்பாதிச்சு ஒரு 2 லட்சம் தான் இருந்தது அதை கொண்டு போய் இந்த ஈமு கோழி கட்டி மன உளைச்சலில் அந்நாடு வேதனைப்பட்டு பணம் வருமா வராதாங்கிற வேதனையில் அவர் மாரடைப்பு வந்து இப்போ இறந்துட்டார் இறந்து ஒரு 15 நாள் ஆச்சு அவர் குடும்பத்தை ஆறு காப்பாற்றுறது இருந்தது அவர் ஒருத்தர் தான் அவர் மனைவி பாவம் புலம்பிகிட்டு இருக்குது யாருமே காப்பாற்றுற கால இல்லாத சூழ்நிலையில் இந்த கார்த்திக் சங்கர் அந்த உயிரை மீட்டு கொடுப்பாரா இழந்த உயிரை திருப்பி கொடுப்பாரா இப்படியெல்லாம் பல பேர்த்தோட குடும்பம் இவர் மட்டும் இல்லை இன்னும் பல விவசாயிகள் தற்கொலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க ஏமாந்த மாதிரியே கேஜிஎம் ஃபார்மில் ஏமாந்த மாதிரியே இன்னும் சுசி ஃபார்மு அப்படி இப்படின்னு நிறையா ஃபார்மு இன்றைக்கி முளைச்சிட்டு இருக்குது ஆசை வாரத்தை காட்டி விவசாயிகிட்ட ஆசை வாரத்தை காட்டி பணத்தை பிடுங்கறக்கு முயற்சி பண்ணுறாங்க எந்த ஒரு விவசாயமும் நாங்கள் ஏமாந்தாலும் பரவாயில்ல இருக்கிற எந்த ஒரு விவசாயமும் ஏமாறக்கூடாதுன்னு இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கிறேன்